God bless you. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. ஏசாயா 43:2. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகி கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் ஷேபாவையும் கொடுத்தேன். ஏசாயா 43:3. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசாயா 43:4. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலுமிருந்து கூட்டிச் சேர்ப்பேன். ஏசாயா 43:5. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஏசாயா 43:19. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசூரனே, பயப்படாதே. ஏசாயா 44:2. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏசாயா 44:8. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். ஏசாயா 44:22. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45:3-4. நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஏசாயா 45:4. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன்பின்னே சென்று விடங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரையல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 45:14. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஏசாயா 46:3. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46:4. பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகி கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரம் இருக்கும். ஏசாயா 48. உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்பப்பிறப்பு அதின் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். ஏசாயா 48:19. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா 49:9. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49:16. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாலாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஏசாயா 49:17. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஏசாயா 49:18. உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும்.
உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். ஏசாயா 49:19. பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்டு சொல்லுவார்கள். ஏசாயா 49:20. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிவார்கள். ஏசாயா 49:23. உன்னோடு வழக்காடுகளோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஏசாயா 49:25. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஏசாயா 51:12. நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். ஏசாயா 51:16. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 52:3. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஏசாயா 52:12. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவார், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஏசாயா 54:1. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலச்சையடைவதில்லை. ஏசாயா 54:4. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஏசாயா 54:7. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏசாயா 54:8. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். ஏசாயா 54:11-12. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54:13. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன்பட்சத்தில் வருவார்கள். ஏசாயா 54:15. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஏசாயா 54:17. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஏசாயா 55:1. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா 55:3. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பார், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரி நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரி நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 55:5. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். ஏசாயா 55:12. இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஏசாயா 58:11. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார். ஏசாயா 58:11. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஏசாயா 58:12. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஏசாயா 58:14. உன் மேலிருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல்
என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59:21. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60:2. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60:3. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஏசாயா 60:4-5. கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நேபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். ஏசாயா 60:7. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். ஏசாயா 60:10. என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். ஏசாயா 60:10. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஏசாயா 60:15. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டார். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதியென்றும் சொல்லுவாய். ஏசாயா 60:18. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஏசாயா 60:20. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சோந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். ஏசாயா 60:21. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஏசாயா 61:6. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஏசாயா 61:7. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஏசாயா 62:2. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஏசாயா 62:4. தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஏசாயா 62:5. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 66:9. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியையும் எனக்கு முன்பாக நிற்பது போல் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 66:22. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியா 1:5. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:8. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1:19. நான் கிருபையுள்ளவர், நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். எரேமியா 3:12. நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். எரேமியா 7:7.
நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்க. எரேமியா 29:5. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29:14. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:10. நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். எரேமியா 30:10. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:14. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். எரேமியா 30:22. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். எரேமியா 31:3. உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:16. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். எரேமியா 31:25. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். எரேமியா 42:10. என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். எரேமியா 46:27. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெருஞ்சிகளுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. எசேக்கியேல் 2:6. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். எசேக்கியேல் 3:17. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். எசேக்கியேல் 16:6. உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். எசேக்கியேல் 16:7. உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதனியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். எசேக்கியேல் 16:12. நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எசேக்கியேல் 36:9. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். எசேக்கியேல் 36:11. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 36:26. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். எசேக்கியேல் 36:28. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குறியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். எசேக்கியேல் 36:33. இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எசேக்கியேல் 37:5. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். எசேக்கியேல் 37:6. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். எசேக்கியேல் 37:14. உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. தானியேல் 4:1. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேல் 9:23. நித்திய விவாகத்துக்கென்று
உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கவுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஒசியா 2:19. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஒசியா 2:20. இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். யோவேல் 2:19. அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். யோவேல் 2:23. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். யோவேல் 2:24. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். யோவேல் 2:26. நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்ப சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். மீகா 4:10. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். செப்பனியா 3:17. உன் தேவனாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3:20. தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 2:4. என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ஆகாய் 2:5. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆகாய் 2:23. நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 1:3. என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். சகரியா 1:17. கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார். சகரியா 1:17. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் உரைக்கிறார். சகரியா 2:8. சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசமண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:10. நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். சகரியா 3:4. நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாய விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். சகரியா 3:7. நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். சகரியா 3:7. இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 3:9. நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 3:10. எருசலேமின் நடுவிலே வாசமண்ணுவேன். சகரியா 8:3. இதோ கிழக்கு தேசத்திலும் மேற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். சகரியா 8:8. உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 8:9. நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். சகரியா 8:13. பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சகரியா 8:13. நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். சகரியா 8:15. யுத்த வில்லும் இல்லாமற் போகும். சகரியா 9:10. அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். சகரியா 9:10. உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். சகரியா 9:11.
நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12, சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். சகரியா 11:7, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். சகரியா 12:10, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 1:2, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதுமில்லை என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3:11, எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். மல்கியா 3:12, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மல்கியா 4:2, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். மல்கியா 3:2, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 4:3, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உமை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். மத்தேயு 4:6, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். மத்தேயு 5:11, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். மத்தேயு 5:12, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக. மத்தேயு 8:3, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மத்தேயு 9:2, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. மத்தேயு 9:22, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10:30, பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். மத்தேயு 10:31, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள். மத்தேயு 17:7, நீங்கள் பயப்படாதிருங்கள். மத்தேயு 28:5, வாழ்க. மத்தேயு 28:9, பயப்படாதிருங்கள். மத்தேயு 28:10, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். மார்க்கு 1:2, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். மார்க்கு 1:17, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகும். மார்க்கு 1:41, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மார்க்கு 2:5, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். மார்க்கு 2:11, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க்கு 5:34, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மார்க்கு 5:36, திடன் கொள்ளுங்கள். மார்க்கு 6:50, பயப்படாதேயுங்கள். மார்க்கு 6:50, திடன்கொள், எழுந்திரு. மார்க்கு 10:49, நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். மார்க்கு 11:24, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. மார்க்கு 12:34, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். லூக்கா 1:14, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். லூக்கா 1:28, மரியாலே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:30, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். லூக்கா 1:35, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. லூக்கா 1:42, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு
அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். லூக்கா 4:11. எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக. லூக்கா 5:13. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. லூக்கா 6:20. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். லூக்கா 6:21. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். லூக்கா 6:21. நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். லூக்கா 6:22. நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். லூக்கா 6:23. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. லூக்கா 7:50. மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. லூக்கா 8:40. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. லூக்கா 8:50. பிள்ளையே, எழுந்திரு. லூக்கா 8:54. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். லூக்கா 10:20. சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். லூக்கா 11:41. பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலாங்குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். லூக்கா 12:7. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். லூக்கா 12:12. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். லூக்கா 12:32. ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார். லூக்கா 13:12. நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. லூக்கா 17:19. பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 18:22. நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. லூக்கா 18:42. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. லூக்கா 19:9. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். லூக்கா 21:15. உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. லூக்கா 21:18. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். லூக்கா 22:29. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். லூக்கா 22:32. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். லூக்கா 23:43. உங்களுக்கு சமாதானம். லூக்கா 24:36. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார். யோவான் 4:50. எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. யோவான் 5:8. இதோ நீ சொஸ்தமானாய். யோவான் 5:14. பயப்படாதிருங்கள். யோவான் 6:20. உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். யோவான் 11:23. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. சியோன் குமாரத்தியே, பயப்படாதே. யோவான் 12:14. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். யோவான் 14:2. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். யோவான் 14:3. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிழ்படும்படியாக அதை செய்வேன். யோவான் 14:13. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யோவான் 14:16. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 14:17. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். யோவான் 14:19. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால்
அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பான். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். யோவான் 14:23. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 14:26. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யோவான் 14:27. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. யோவான் 14:27. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். யோவான் 15:3. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் 15:4. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9. நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியா எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். யோவான் 15:27. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20. நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். யோவான் 16:22. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். யோவான் 16:22. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். யோவான் 16:23. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. உங்களுக்கு சமாதானம். யோவான் 20:19. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. யோவான் 20:21. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:4. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:17. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:18. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:6. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:6. ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:22. நீங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:25. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:7. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:34. உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:4. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:20. நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11:16. இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:26. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்தனில். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:10. சுகமாயிருப்பீர்களாக. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15:29. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:31. நீங்கள் சமாதானத்துடனே போங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:36.
கலங்காதிருங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 20:10. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ரோமர் 6:22. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:9. சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13. நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:18. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வத்திக்கச் செய்வார். 2 கொரிந்தியர் 9:10. மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாவீர்கள். 2 கொரிந்தியர் 9:11. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏகசந்தியாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். 2 கொரிந்தியர் 13:11. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். எபேசியர் 5:8. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பிலிப்பியர் 4:9. உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கொலோசையர் 3:4. கத்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். 2 தெசலோனிக்கேயர் 3:3. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:10. தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். 1 பேதுரு 4:14. பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 1 பேதுரு 5:4. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 1 யோவான் 2:27. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. ஜெயம் கொள்ளுகிறவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 2:11. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:17. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:26. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:12. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7.